ஓகே சார், நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த வீடியோவில் மார்க்கெட் நிலவரம் கிடச்சிது. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கிறதுக்கு நேரம் வந்தாச்சு. யார் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க? நவாஸ் கேட்டிருக்காரு, அவத்தி ஃபீட்ஸ் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. அவந்தி ஃபீட்ஸ் வந்து இட் இஸ் பேசிக்லி என்ன போல்ட்ரி ரிலேட்டடு. ஸோ செக்டர் இஸ் குட் செக்டருங்க லாங்கர் டேர்முக்கு. எக்ஸாக்ட் என்ன வேல்யூஷன் ஞாபகம் இல்லை, இருந்தாலும் ஓவரால் அந்த செக்மெண்ட் வந்து நல்ல செக்மெண்ட் தான். ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லுவேன். கவின் கேட்டிருக்காங்க, சன் ஃபார்மா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சி, ஃபார்மா செக்டர் நல்லா இருக்கும்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம், கரெக்டாக. ஸோ நல்லா இருக்கும்னு சொல்லும்போது சன் ஃபார்மா இஸ் ஒன் ஆஃப் த லீடர்ஸ். ஸோ நீங்கள் வந்து டாப் கம்பெனிஸ் ஃபார்மா செக்டரில் பார்த்தீங்கன்னா அதில் சன் ஃபார்மா வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் பெரிய கம்பெனி இது. ஸோ உடனே வந்து டக்கு டக்குன்னு ஏறாது, ஏன்னா எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து 1000 கோடி ரூபா கம்பெனி 2000 கோடி போகிறதுக்கு மார்க்கெட் கேப் போகிறதுக்கு டைம் எடுக்காது. ஆனால் 1 லட்சம் கோடி கம்பெனி வந்து 2 லட்சம் போகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஆனால் கண்டிப்பாக வாங்கலாம்னு சொல்லுவேன். அடுத்து மணி செல்வன் கேட்டிருக்காங்க, ஜூப்ளியன் ஃபுட்வொர்க்ஸ் ஆர் விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் விச் இஸ் த பெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம்? என்னென்னா சார், நான் போண்டா சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இட்லி சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு கேட்குற மாதிரி. எதுக்குன்னா ஜூப்ளியன்ட் ஃபுட்வொர்க் வந்து டாமினோஸ் பீஸா, ஓகே, அப்புறம் இன்னொரு கம்பெனி என்ன சொன்னீங்க, விஆர்எல், விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, ஓகே. ஸோ நீங்கள் வந்து விஆர்எல் லாஜிஸ்டிக் நல்லா இருக்குமா, கத்தி லாஜிஸ்டிக் நல்லா இருக்குமான்னு கேட்டால் நான் கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஸோ இது வந்து டாமினோஸ் பீஸா கம்பெனி, இது வந்து லாஜிஸ்டிக் கம்பெனி. ஸோ ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் என்ன கம்பேர் பண்ணுறது? ஓகே சார். அடுத்து பாலமுருகன் கேட்டிருக்காங்க, கெயில் ஃபார் லாங் டேர்ம் சார்னு கேட்டிருக்காங்க. நம்ம போன வீடியோவில் பேசணும், தட் இஸ் பிஎஸ்யூ செக்மெண்ட் லுக்ஸ் குட், சீப்பாக இருக்குன்னு. அது கேல் இஸ் எ பிஎஸ்யூ செக்மெண்ட்டில் வருது. ஓகே சார். அடுத்து பாலமுருகன் இன்னொரு குவஷின் கேட்டிருக்காங்க, சிஎன் டன் டெக் மஹேந்திரா ஃபார் லாங் டேர்ம். டெக் மஹேந்திரா நல்ல கம்பெனிங்க, ஐடி இஸ் டூயிங் குட், இன்ஃபோசிஸ் இஸ் டூயிங் குட், டிசிஎஸ் நல்லா பண்ணிட்டுருக்கு, எல்லாமே இருந்தாலும் நல்லா பண்ணிகிட்ருக்கு. அண்டு சிஎட் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது ஏன்னா லாக்டவுன் ஓப்பன் அப் பண்ணியாச்சு, திருப்பி வெஹிக்கல் சேல்ஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வண்டி விற்றா கண்டிப்பாக 4 டயர் விற்கணும். ஒரே ஒரு ஸ்மால் நெகட்டிவ் நியூஸ் என்னென்னா, இப்போ புது ரூல்ஸ் படி அதை வந்து அப்ரூவ் ஆகலை, மேபி ஸ்டெப்னி கொடுக்காமல் இருப்பாங்க. அது வந்து சின்ன எஃபெக்ட் தான், அது பெரிய எஃபெக்ட் இல்லை. பட் 4 டயர் கண்டிப்பாக விற்கும் ஒரு வண்டியில். ஓகே சார். மோகன் கேட்டிருக்காங்க, நெட்வொர்க் 18 ஹாத்வே வாங்கலாமா? ஹேத்வே நான் வெயிட் பண்ணுவேன், ஓகே, பிகாஸ் இன்டர்நெட் கம்பெனி அது. ஆனால் நெட்ஒர்க் வந்து ரிலையன்ஸில் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு இப்போது. ஸோ மேபி இந்த நெட்ஒர்க் 18 இந்த மீடியா செக்மெண்ட்லேயும் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது, ஓகே. ஆனால் கண்டிப்பாக எப்போயாவது ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த ஒரு கேம்பிளிங் நினச்சிட்டு நீங்கள் வாங்கலாம் சொல்லு. ஓகே சார். அடுத்து சுராஜ் கேட்டிருக்காங்க, டாடா கன்சியூமர் எஸ்ஐபி ஃபார் லாங் டேர்ம் பிளட்ஜ்டு பர்சன்டேஜ் 2.5% இருக்குது, இஸ் இட் நாட் அன் இஷ்யூ அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, 2.5% இஸ் நத்திங், ஓகே, அது ஒன்று. ஆனால் நான் ஒன்று அட்வைஸ் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்டாக்ல மட்டும், ஒரே ஒரு ஸ்டாக்ல மட்டும் எஸ்ஐபி பண்ணுறது எப்போயுமே அவாய்ட் பண்ணணும் தான் சொல்லுவேன். எதுக்குன்னா, இப்போ எஸ் பேங்க் எக்ஸாம்பிள் எடுங்களேன், 400 ரூபாயில் இருந்து நீங்கள் அந்த டைம் வந்து நல்ல பேங்க், ஓகே, மார்க்கெட்டில் சூப்பராக பண்ணிட்டு இருந்தது. எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, 400 ரூபா பண்ணீங்க, 300 வந்திருக்கும், 200 வந்தது, 100 வந்திருக்கும், 50 ரூபா கூட வந்தது. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, சூப்பர், 50 ரூபா தானே, எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருப்பீங்க, இன்றைக்கி 13 ரூபா 50 பைசா. நீங்கள் என்ன எஸ்ஐபி பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி வந்து சூப்பர் டூப்பர் லாஸில் இருப்பீங்க, கரெக்டாக. ஸோ ஒரு ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபி பண்ணுறது ஆல்வேஸ் அவாய்ட் பண்ணுறது தான் சொல்லுவேன். மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுறது தான் அட்வைசபிள். ஓகே சார். மோகன் கேட்டிருக்காங்க, ஐஓபி 2000 ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன், பேங்க் ப்ரைவேட் ஆனால் என்ன நடக்கும், அதுவரை ஹோல்ட் பண்ணலாமா? பேங்க் ப்ரைவேட் ஆகாது. இப்போ ஒரு நியூஸ் என்னென்னா, கவர்மெண்ட் வந்து இப்போ பேங்க் நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் குறைச்சிட்டாங்க, கரெக்டாக. ஏன்னா எக்கானமி இது எல்லாம் யார் பண்ணால் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு அன்சென்சிபிள் திங், இத்தனை பேங்க் பிஎஸ்யூ பேங்க் இருந்தது, அது வந்து குறைச்சிட்டாங்க. அதை வந்து ஃபர்தராக குறைச்சி இன்னும் சில மர்ஜர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு 5 பேங்க் மட்டும் கவர்மெண்ட் பேங்க் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட்டில் யோசிக்கிறாங்க, விச் இஸ் குட், நல்லது. ஏன்னா அது ஒரு ஃபோக்கஸாக இருக்கும். இப்போ முதல்ல என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா, நீங்கள் ஐஓபியில் ஒரு லோன் எடுப்பீங்க, அதுக்கப்புறமா எஸ்பிஐயில் எடுப்பீங்க, அப்புறம் பிஎன்பியில் எடுப்பீங்க, அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடாவில் இருப்பீங்க, ஓகே, எல்லாமே கவர்மெண்ட் பேங்க்கு, ஒரு லோனும் பே பண்ண மாட்டீங்க. இப்போ என்னென்னா, வெறும் 5 பேங்க் இருந்தால் அந்த கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும், மக்கள் வந்து ஏமாற்ற முடியாது, ரைட்டா. ஸோ
அது வந்து மர்ஜ் ஆகும் பிரைவேட்டைஸ் இப்போது உடனே ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் கூட ஐ திங்க் இட் இஸ் இந்த ரேட்டில் எல்லாம் சீப்புங்க ஓகே சார் அடுத்து சரவணன் கேட்டிருக்காங்க ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐஓசி நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்கும் சி ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட் வந்தது ஓகே டீசென்ட் ரிசல்ட் ஸோ நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறேன் அண்ட் ஐஓசி கேட்டிங்களா நீங்கள் ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சி ஆயில் செக்மெண்ட்டில் எல்லா கம்பெனிஸும் இன்னும் சீப்பாக இருக்குது ஸோ இன்ஃபேக்ட் ஒரு ரன் அப் வந்தது இந்த வாரம் ஆன் டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் ஆல்ரெடி கையில் இருக்குன்னா ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லுவோம் ஓகே சார் மகேந்திரன் கேட்டிருக்காங்க ஆயில் செக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஐஓசி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதான் ஆயில் செக்டர் பாருங்களேன் என்னென்னா ஆயில் ஓவரால் டவுனில் இருக்கிறதுனால ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் டவுனில் இருந்தது ஓகே லாங்கர் டேர்ம் இந்தியாவில் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் பற்றி எல்லாம் பேசுகிறோம் இருந்தாலும் அது வந்து 10 வருஷம் எடுக்கும் ப்ளஸ் இந்த கம்பெனிஸ்கிட்ட வந்து நீங்கள் இன்றைக்கி பிஸ்னஸ் விட்டால் கூட அசட்ஸ் நிறைய இருக்குது ஒரு ஒரு பம்போட வேல்யூ ஒரு ஒரு அந்த லேண்டு ஒரு ஒரு கார்னர் பிளாட் எல்லாமே ஓகே சிலது வந்து லீஸில் இருக்கும் சிலது வந்து ஏஜென்ட்ஸாக இருப்பாங்க சிலது கம்பெனி ஓன்டு ப்ரைவேட் இது ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கும் ஆனால் வர்த் இருக்குது இந்த வர்த்து வந்து எப்பயாவது விற்றுட்டு வெளியே வரும்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா அவாய்ட் பண்ணணும் ஓகே இன்றைக்கி வேல்யூஷன் கம்மியாக இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாமா ஆகலாம் அந்த டைம் இம்ப்ரூவ் ஆகும்போது நீங்கள் வெளியே வந்துடலாம் ஓகே சார் சித்ரா கேட்டிருக்காங்க எஸ்பிஐ கார்டு ஹோல்ட் பண்ணலாமா இப்போது ஐபிஓவில் பை பண்ண ப்ளீஸ் டெல் மீ லாங் டேர்ம் டார்கெட்னு கேட்டிருக்காங்க எஸ்பிஐ கார்டு வந்து ஐ திங்க் மார்ச்சில் லிஸ்ட் ஆனது 750 ரூபீஸ் 750 or 755 அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரைஸ்க்கு மேலே போகல பிகாஸ் மார்ச்சில் வந்து பேனிக் பார்த்தோம் அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு 480 வரைக்கும் வந்துட்டு இப்போது திருப்பி 798 ஐ திங்க் இந்த வாரம் தான் 798 ஹை இப்போது 730-740 நடுவில் எங்கேயோ ட்ரேட் ஆகிட்ருக்கு ஐபிஓ ப்ரைஸ் இன்னும் க்ராஸ் பண்ணல ஸோ ஐபிஓவில் எல்லோரும் ஒவ்வொன்று வாங்கணும்னு ஓடிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து வாங்குறது இல்லை எதுக்கு இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து வாங்கணும் யார் யார் ஐபிஓவில் மிஸ் பண்ணாங்களோ அப்ளை பண்ணிட்டு வரலையோ கண்டிப்பாக வாங்குவோம் லாங் டேர்ம் டார்கெட்டுன்னு சொல்லி இன்றைக்கி உடனே சொல்ல முடியாது ஏன்னா ஹிஸ்ட்ரி கம்மியாக இருக்குது ஆனால் இந்த ரேட்டில் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் வேல்யூவேஷன் ஸோ ஒரு 850-900 போகலாமா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஓகே சார் பழனி கேட்டிருக்காங்க ஐ ஹாவ் ஆல்ரெடி இன்வெஸ்டட் சம் மணி அபவுட் 8 lakhs அண்ட் ப்ராஃபிட் ஃபியூ ஸ்டாக்ஸ் லைக் டிசிஎஸ் ரிலையன்ஸ் HDFC பேங்க் ஷுட் ஐ புக் ப்ராஃபிட் ஹியர் ஆர் ஸ்டில் வெயிட் ஃபார் லாங் டேர்ம் Also, I am running in loss in few stocks like Sun Pharma and Tata Motors. So, should I buy more to average? Basically, I am not confident when to exit. Thanks for input. இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணும்போது இப்போ பாருங்களேன் இந்த 5 விரல் ஒரே மாதிரி இருக்காது கண்டிப்பாக சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணும்போது சிலது லாஸில் இருக்கும் சிலது ப்ராஃபிட்டில் இருக்கும் நீங்கள் ஓவரால் சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் ஓகே அதில் இருக்கும்போது சில போர்ட்ஃபோலியோஸில் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிலையன்ஸ் காஸ்ட்லின்னு சொல்கிறேன் இதுவும் மைண்டில் வைங்க ரிலையன்ஸ் மாதிரி ஸ்டாக் இன்னும் மேலே போகலாமா அதெல்லாம் போகலாம் ஆனால் வேல்யூஷன் காஸ்ட்லியாக நான் இருந்தால் விற்றுடுவேன் ஏன் எனக்கு ஒரு நிம்மதி வேணும் கரெக்டாக ஸோ விற்றுட்டு நான் வேறு ஏதாவது வாங்குவேன் இன்ஃபேக்ட் சன் ஃபார்மா இந்த நம்ம இந்த ஷோலேயே வாங்குவோம் தான் சொல்லிட்டு இருந்தேன் ரைட் ஸோ அந்த சர்னிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து எதுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம் நீங்கள் போடுவீங்க ஆனால் ஃபண்ட் மேனேஜர் என்ன வாங்கணும் விற்கணும்னு அது பண்ணிட்டுருப்பார் ஓகே ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்கன்னா நீங்களும் அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஸோ யுவர் ஓன் ஃபண்ட் மேனேஜர் நீங்கள் தான் உங்கள் ஃபண்ட் மேனேஜர் அது பண்ணுங்க உங்களால் முடியலையா இன்னொருத்தரோட ஹெல்ப் பண்ணிடுங்க நிறைய அட்வைசஸ் இருக்காங்க அவங்களோட ஹெல்ப் எடுங்க அதுவும் வேணாமா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகே சார் மகேஷ் கேட்டிருக்காங்க சார் டெல் மீ ரேமன் ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரி காதிம் இண்டியா பட்டர்ஃப்ளை KRBL லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இத்தனை ஸ்டாக்ஸ் வந்து ஞாபகம் இருக்காது ரேமண்ட் கேட்டிருக்காங்க ரேமண்ட் இஸ் ஏ குட் கம்பெனி ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபினோலெக்ஸ் நல்ல கம்பெனி காதிம் இண்டியா காதிம் ஓட நல்ல கம்பெனிஸ் இருக்கு பட்டர்ஃப்ளை கூட இந்த வேல்யூஷன்ல ஓகே டீசன்ட் வேல்யூஷன் KRBL இதெல்லாம் லாங் டேர்முக்கு பண்ணலாமா அப்படிን கேட்டிருக்காங்க லாங் டேர்முக்கு பண்ணலாம்னு சொல்லுவேன் ஆனா ப்ளீஸ் ஒரு க்ளோஸ் வாட்ச் வைங்க ஏன்னா எல்லாமே வாலடைல் ஸ்டாக்ஸ் திடீர்னு மேலே போக திடீர்னு கீழே கூட வரலாம் அடுத்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு ஐடியில் கேட்டிருக்காங்க சார் IRCTC இஸ் கோயிங் டு பிகம் ப்ரைவேட் பை March 2023 வாட் இஸ் யுவர் ப்ரிகாப்ஷன் ஆன் IRCTC ஷேர் ஆன் லாங் ரன் கேன் பி பை இன்ஸ்பைட் ஆஃப் பிரைவேஸ்டேஷன் நியூஸ் ஃபார்மா ஸ்டாக் ஹஸ் கம் டவுன் லாஸ்ட் வீக் இஸ் இட் பிகாஸ் ஆஃப் ரூபி அப்ளிகேஷன் ஆர் எனி அதர் நியூஸ் இன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி ப்ளீஸ் சஜெட்னு கேட்டிருக்காங்க